மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் கூட்டு பண்ணைய திட்டத்தின் கீழ் உழவர் உற்பத்தியாளர் குழு கூட்டம் அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு கூட்டு பண்ணைய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கும் ₹5 லட்சம் வீதம், 3 உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு 15 லட்சம் தமிழக அரசினால் வழங்கப்படுவதை எடுத்து கூறினார். முன்னதாக வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பண்ணை இயந்திரங்கள் கண்காட்சியினை பார்வையிட்டு வி கே புரம் உழவர் ஆர்வலர் குழுவினருக்கு தமிழக அரசு நிதி உதவியின் மூலம் வழங்கப்பட்ட பண்ணை கருவிகளை ஆய்வு செய்தார். வெள்ளாங்குழியில் உழவர் உற்பத்தியாளர் குழுவினரால் வாங்கப்பட்ட பவர் வீடர் களை கருவி மூலம் திருந்திய நெல் நடவுத்திடலில் களை எடுக்கும் பணியை பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் அசோக்குமார், வேளாண்மை துணை இயக்குநர் சுந்தர் டேனியல் பேலஸ், அம்பாசமுத்திரம் உதவி இயக்குநர் உமா மகேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வேளாண்மை அலுவலர் மாசானம், துணை வேளாண்மை அலுவலர் முருகன், உதவி விதை அலுவலர்கள் மோகன், மாரியப்பன், உதவி வேளாண்மை அலுவலர்கள் சாந்தி, அமுதா, விஜயலட்சுமி, பார்த்திபன், காசிராஜன், அட்மா அலுவலர்கள் ஈழவேணி மற்றும் ஐயப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.